இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஐபிஎல் 2024 மேட்ச் நம்பர் 2, அதாவது ஜிடி வர்சஸ் எம்ஏயோட பிளேயிங் 11 ரெண்டு பேர்த்தோடது எப்படி இருக்கும், அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஓப்பனர்ஸ்லேருந்து ஆரம்பிப்பேன். ஓப்பனர்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் சுமன் கில்லும் சாகாவும் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த பக்கம் மும்பையும் இஷானும் மும்பைக்காக ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஓப்பனர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். கேப்டன் வந்துட்டு சுமன் கில், அந்த சைடு வந்து ஹர்திக் பாண்டியா. இப்போ மிடில் ஆர்டரில் பார்ப்போம். மிடில் ஆர்டரில் பேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கெயின் வில்லியம்சன், சாய் சுதர்சன், விஜய் சங்கர்லாம் மிடில் ஆர்டரில் ஆடுவாங்க. இந்த பக்கம் திலக்கு, ஹர்திக்கு, நேகல் வைரா விளாடுவாங்க. சூரியகுமார் யாதவ் இன்ஜுரினால் மேக்ஸிமம் விளாட சான்சஸ் இல்லை. ஸோ அவருக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் பிளே எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் அது மாதிரி விளாடுவாங்க. சரி, இப்போ வந்து அடுத்தது ஃபினிஷர்ஸ் பார்ப்போம். ஃபினிஷர் பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் ஷாருக் கானும் டேவிட் மில்லரும் இருப்பாங்க. அந்த பக்கம் டிம் டேவிட்டும் முகமது நபி ஃபினிஷிங் ரோலுக்கு வருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஷாருக் கானும் முகமது நபியும் ஒரு ஆஃப் ஸ்பின் போடுற பவுலர்ஸ் தான், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பவுலர்ஸில் பார்ப்போம். பவுலர்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சன் ஜான்சன் மற்றும் யுமேஷ் யாதவ் போடுவாங்க பவர் பிளே ஸ்பெல்லில். இந்த பக்கம் ஜேசன் பரண்டாஃபும் ஜஸ்பிக் பும்ராவும் போடுவாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் மும்பையை பார்த்தீங்கன்னா நேம்டாக இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்ரேட்டடாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸ்பென்சன் ஜான்சன் பற்றி பெருசாக யாருக்கும் தெரியாது, ஆனால் அந்த பக்கம் ஜேசன் பரண்டாஃபும் பும்ரா பற்றி எல்லாருக்கும் தெரியும், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பென்சன் ஜான்சன் பவுலிங் வந்து இந்த சைப்பில் ஸ்டார் கூட பயங்கரமாக இருக்குங்க, வேணால் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்பின்னர்ஸ் பார்ப்போம். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிடியில் வந்துட்டு நூறும் சாய் கிஷோரும் போடுவாங்க. இந்த பக்கம் பியூஷ் சாவ்லா மட்டும்தான் பவுலிங் போடுவார் ஸ்பின்னர்ஸில். ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டீங்க முகமது நபி கூட ஒரு ஆப்ஷன் இருக்கார், அவர் கூட போட வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்தது வந்துட்டு டெட் பவுலிங்கில் பார்த்துக்கிட்டிங்க இந்த பக்கம் வந்து மோஹித் சர்மா தான் போடுவார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மத்வாலும் அதுக்கப்புறம் துஷாரா அப்புறம் மலிங்கா மாதிரி போடுற ஒரு பவுலர் இருக்கார், அவரை வேணால் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன் கடல்காட் சி திஷால் மதுசங்கா இல்லைன்னு சொல்லிட்டா, ரீசன் என்ன, திஷால் மதுசங்கா T20 ஸ்டேட்ஸில் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபாமன்ஸ் இல்லை கைஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. அவர் வந்து ஓடி ஸ்டேட்ஸ்லாம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிக்கார். T20 கொடுத்தா டக்குன்னு அடிவாங்க, அதிக சான்சஸ் இருக்கும். அது இல்லாமல் இவங்களுக்கு பவர் பிளே போகிறதுக்கு பவுலர்ஸ் இருக்கனால மேக்ஸிமம் அவரை ட்ரை பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா துஷாரா இவர் வந்து ஒரு மிடில் ஓவர் அந்த மாதிரி பவுலர்ஸ் தான், அதனால் இவர் வந்து டெத்துக்கு கரெக்டாக சூட்டபுள் ஆவார். ஸோ இவருக்க மேபி அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ இதுதாங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட பிளேயிங் லெவனு. ஸோ இதில் வந்து எது பெட்டரான பிளேயிங் லெவனோ அதை மறக்காமல்